ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. கம்பேர் பொறுத்தவரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு, அதாவது ஜூலை 21st அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஸ்டுடியோ டீம் வந்து நீங்கள் காலையில் 9:00 ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க. அந்த ட்விட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேரிங்ஸாக இல்லாமல் கூட ஒரு போஸ்டரும் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. இது மாதிரி பிளாக் பேத்தர் 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்லனாக ரோல் பிளே பண்ணியிருப்பாரு இல்லையா, இது மாதிரி எரிக் என்றவர். அவங்க ரெண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி தான் வந்து ஒரு தகுந்த ஸ்கேர்ஸாக வந்து இருக்கும். இதே மாதிரி தான் இந்த போஸ்டரில் சூர்யா வந்து அப்படி பின்னாடி நிற்கிறப்போ பார்த்தீங்கன்னா வந்து கையில் முதலி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அதே அந்த ஸ்கேர்ஸ் அந்த மெம்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. முதல்ல அந்த ஸ்கேர்ஸுக்கு என்னதான் அர்த்தம், அதுக்கு என்ன மீனிங் வந்து சும்மா இந்த மாதிரி பிளாக் பேப்பர்ல பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு பாடி டெக்கரேஷனுக்காக இல்லாமல் கண்டிப்பா அதுல உள்ள அர்த்தம் இருக்கும். அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தேன். இப்போதான் எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வந்தது. எஜிப்தியன் டைம்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த டைம்ல அங்க இருக்க போர் வீரர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த போருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க எத்தனை பேரை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்றத வந்து கணக்கில வச்சுக்கிறதுக்காக இதாவது ஒரு கூர்மையான பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட உடம்புல தானே கீறிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து அதில் டினோட் பண்ணியிருந்தாங்க குரோம்ல. அப்போ எத்தனை ஸ்கேர்ஸ் வந்து இந்த மாதிரி பிளாக் பேன்தர் வில்லன் எரிக் அவரோட உடம்புல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்ப்போம், போட்டு பார்ப்போம் இருந்துதான் பார்ப்போம் மாதிரி பார்த்தா 3000 ஸ்கேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிளாக் பேன்தர் வில்லன் வந்து இருக்கிறான். ஏன்னா நமக்கு அங்கே சூரிய உடம்புல வந்து எத்தனை ஸ்கேர்ஸ் இருக்கு, எத்தனை பம்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கன்ஃபார்ம், இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து அதுக்காக தான் இதையும் வந்து இங்கனக்குள்ள வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அண்ட் வந்து சூர்யா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான டேஞ்சரஸான ஒரு போர் வீரர் அப்படின்றது வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. ஆல்ரெடி போர் வீரர் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்களா, இருந்தாலுமே இப்போ அந்த போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேர்ஸ் இருக்குன்றதுனால நான் அதை கொஞ்சம் இது பண்ணி நான் ஒன்று டீட்டெயிலாக சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது எத்தனை பேரை பிரிந்திருக்காரு, எத்தனை பேரை காப்பாற்றிருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கேர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல தான் சூர்யா எந்த அளவுக்கு வந்து உடம்பு பில்ட் பண்ணி எந்த அளவுக்கு தயாராக இருந்தார் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம நிறைய ஸ்டின்ஸ்லேயே இருந்து பார்த்துருந்தோம் இல்லையா. அது மாதிரி ஒவ்வொரு ஷெடியூலுக்கு அப்புறம் அடுத்த ஷெடியூல் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அவர் உடம்பு ஏற்றுறதும் உடம்பு குறைக்கிறது இந்த மாதிரி நிறைய டான்சர் மெஷர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி சூர்யா என்னதான் இந்த மாதிரி தன்னைத்தானே உடம்ப வருத்திக்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு பர்சனாகவே இருந்தாலும் பயங்கரமான நடிப்பு அறக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேரக்டர் ஸ்பாட்ல என்ன சொல்கிறாரோ அதை டெலிவர் பண்ணுறது, அதை ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டரோட வேலை. ஸோ அந்த வேலை பார்க்குறப்போ வந்து எனக்கு அதுதான் பெரிய பயமாகவே இருக்குது. ஏன்னா வந்து டேரக்டர் யார் அப்படின்னா சிவா, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். அண்ட் மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி. எனக்கு ரெண்டுமே ஒவ்வொரு பதற்றமாக தான் இருக்குது, எப்படி ஒர்க்கவுட் ஆக போகுது அப்படின்றதே வந்து தெரியல. டிஎஸ்பியை கூட விட்டுருங்க, தள்ளி வைங்க. சிவா அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவரை முன்னே ஒரு 3 படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது மாதிரி தலை. ஸோ தலையை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நான் பயங்கரமாக ஒரு குணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இல்லை. அவர் வந்து நின்னா போதும் நடந்தால் போதும், ஒரு ஒரு நார்மலான ஒரு டிஷர்ட் டெம்ப்ளேட்டாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து தலையை நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஆடியன்ஸுக்கு போதுமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து கதை அப்படின்றதுலாம் வந்து அதையும் தாண்டி அதெல்லாம் வந்து பெருசாக யாருமே எதிர்பார்க்கறது கிடையாது. என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு 4 ஃபைட் இருக்கணும், ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கணும், ஒரு பயங்கரமான இன்ட்ரோ பாத் இருக்கணும், ஒரு வில்லன் பயங்கரமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாகவே இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை கூட வந்து பொருத்திக்கிட்டு ஒரு கதையை யோசித்து ஒரு படம் பார்க்க முடியலை அப்படின்போது சிவா இப்போ இந்த ஒரு கான்செப்ட் ரீதியான ஒரு ஃபிலிமை வந்து எப்படி வந்து கையாள்வார் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு கவலையாக தான் இருக்குது. ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து கவலைக்கரமான ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காரு ஏது பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் வந்து தெரியல. ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து படத்தை பற்றின ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் எல்லா பக்கமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது அப்படியே ரிலீஸ் வரைக்குமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு ரிலீஸுக்கும் நம்ம இதே பாசிட்டிவ் எனர்ஜியோட போய் பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாளைக்கு நம்ம கிளிம்ஸ் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஏது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஆனால் எனக்கு வந்து பெர்சனலாக சொல்லணும் அப்படின்னா வந்து அந்த கங்குவா அது வந்து பெருசாக அவுத்தட்டால் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதுலாம் வந்து தெரியல. கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு கிளிம்ஸுக்கு யாரெல்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் சிவா வந்து எப்படி ஹிட் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்றதுலாம் வந்து அடுத்தபடியாக இருக்கட்டும். சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்கீங்க. ஸோ அவங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் அண்ட் மறக்காமல் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.